விவர்ஸ், வெல்கம் டு ஹாரா டெய்லர்ஸ். லாக்டவுன் டெய்லரிங் கிளாஸஸ் ஃபார் ஸ்டூடெண்ட் அப்படின்ற பகுதியில் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு டாபிக் தாங்க பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்டும் ரெடியாக இருக்காங்க. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் போக போகிறோம்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குங்களா? ஏன்னா நம்ம ரெண்டு முறை வந்து டேபிள் கவர் ஒன்று பார்த்தோம், மிக்சி கவர் பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்ற ஒரு ஐடியா இருக்கா உங்களுக்கு? கிரைண்டர் கவர். அப்போ நம்ம ஃபுல்லாக கவரே தச்சுட்டு போயிடலாமா? இன்னைக்கு வந்து சிம்பிளான ஒரு விஷயம்தான், ஆனால் ரொம்ப முக்கியமானது, எல்லார் வீட்டுக்குமே தேவைப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா டேபிள் ஒரு சிலர் வீட்டில் இருக்கும், இருக்காது, ஆனால் மிக்ஸி எல்லார் வீட்லேயும் இருக்கும். அது முக்கியமான ஒரு விஷயம்தான். ஆனால் வீடு இருக்கிற வேண்டிய இடத்துலலாம் இந்த வேலை நம்ம கண்டிப்பாக செய்யணும். என்னன்னு பார்க்குறீங்களா? ஸ்க்ரீன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உடனே உங்களுக்கு ஏதோ ஒரு மனசில் ஏதோ கேள்வி கேட்குது, என்ன சொல்லுங்கள்? ஒரு மடிப்பு மடிச்சு அந்த ஸ்ப்ரிங்ல மாட்டி விட்டா ஸ்கிரீன் அப்படிதானே? சரி, ஸ்கிரீன் எப்படி அளக்கணும் அப்படின்ற விஷயம் தெரியுமா? இப்போ ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு ஒரு ஷெல்ஃப் இருக்கு, அந்த ஷெல்ஃப்ல ஒரு ஸ்கிரீன் போடணும் அப்படின்றீங்க. அது எப்படி அளக்கணும் தெரியுமா உங்களுக்கு? அவ்வளவுதான், வேலை முடிஞ்சிருச்சு. அப்படி தச்சிட்டதுக்கு அப்புறம் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஆல்டர் பண்ணுவீங்களா? அதாவது கட் பண்ணி தைக்கிறதா தான் ஈஸியாக தைச்சிருவீங்க. கம்மியாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க, ஒட்டு போடுவீங்களா? போடலாம், ஆனால் நல்லா இருக்காது பார்க்கறதுக்கு. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது சிம்பிளான விஷயம்தான். இப்போ வியூவர்ஸ் கூட பார்க்குறவங்க கூட அதான் சொல்லுவாங்க, ஸ்க்ரீன் தானே, இதுக்கு என்ன பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை, இதுலேயும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து விண்டோஸ் ஸ்க்ரீன் ஆகட்டும், இல்லை ஒரு டோர் ஸ்க்ரீன் ஆகட்டும், செல்ஃப் ஸ்க்ரீன் ஆகட்டும், இதுக்கு எப்படி அளவெடுக்கிற முறைகள் ஒன்று இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ உங்களுக்கு முன்ன ஒரு ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, இது செல்ஃப் ஸ்க்ரீன். ஓகேவா? வேற ஒன்று ஃபுல் மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக ஸ்க்ரீன் போட்டிருக்கோம். இதுக்கு அளவெடுக்கிற மெத்தடுன்னு ஒன்று இருக்குது. விண்டோக்கு ஸ்க்ரீன் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு அளவெடுக்கிற முறைன்னு ஒன்று இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் மெட்டீரியல்னு சொல்லிட்டு நமக்கு கடைகளில் தனியாக கிடைக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த ஸ்க்ரீன் மெட்டீரியல் வித்தின் வந்து பார்த்தீங்கன்னா 45 inches. ஓகேவா? இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, அந்த ஸ்க்ரீன் அது 45 inches தான். ஓகே, இதை விட அதிகமாக ஜன்னல் பெருசாக இருக்கும் பொழுது நம்ம அதை டபுள் ஸ்க்ரீனாக தான் போடணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது ஷெல்ஃப் வந்து சிங்கிளாக இருக்கிறனால ஒரே ஸ்க்ரீனாக போட்டுரும் இல்லையா? இதே ஷெல்ஃப் வந்து பெருசாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இப்போ மேலே காட்டுறேன் பாருங்கள், இது லெஃப்ட்டுக்கு போடுற ஸ்க்ரீன். இது இப்போ லெஃப்ட் எவ்வளோ அந்த அகலம் இருக்கோ அந்த அகலத்துக்கு இந்த ஸ்க்ரீன். அப்போ அந்த அகலத்துக்கு வந்து நமக்கு வந்து ஸ்க்ரீன் கிளாத் வந்து வராது. ஓகே. அப்போ வந்து நம்ம பாதி பாதியாக தான் பிரித்து போடணும். அப்போ பாதி பாதியாக பிரித்து போட்டால் தான் மேலே இருக்க பொருளை நம்ம எடுக்கிறதுக்கும் ஏற்றுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அந்தந்த இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போடணும். இதுக்கெல்லாம் எப்படி அளவெடுக்கிற முறைகள் ஒன்று இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு முன்ன இருக்கு பார்த்தீங்களா ஸ்க்ரீனு, இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா முதல்ல ஆணி அடிச்சிருப்பீங்க இல்லையா, ரெண்டு சைடு ஆணி அடிச்சுட்டு ஸ்ப்ரிங் இது பண்ணியிருப்பீங்க. இதுக்கு ஸ்க்ரீன் வந்து அளக்கும் பொழுது கீழே எவ்வளோ இருக்கோ அந்த அளவை விட ஒரு 2 inch எக்ஸ்ட்ராவாக அளந்தீங்கன்னா போதும். ஏன்னா மேலே ஒரு மடிப்பு கீழே ஒரு 2 மடிப்பு மடித்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம்னா அந்த ஸ்ப்ரிங்கில் இதை மாட்டி விட்டுடலாம். ஓகேவா? இதுவே விண்டோக்கு எப்படி எடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த ஜன்னலுக்கு நம்ம அளக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் அகலத்தை நீங்கள் அளந்துடுவீங்க. அகலம் இது தான். ஓகேங்களா? இப்போ ஏன்னா ஸ்க்ரீன் கிளாத்தே போட்டிருக்கிறதுனால கரைப்பகுதி வந்துடும், ஆனால் சைடு மடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மேலே மட்டும் ஒரு மடிப்பு மடித்து ஸ்ப்ரிங் போட்டுடுவீங்க. ஆனால் இந்த ஸ்ப்ரிங் லென்த் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜன்னலோட லென்த்து, இதோட உயரம் எப்படி அளக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜன்னலோட இந்த ஓரம் மட்டும் அறக்கக்கூடாது, இதிலிருந்து ஒரு 5 inch கீழே வரணும். இப்போ நீங்கள் அந்த ஜன்னல் ஸ்க்ரீனை இழுத்து விடுங்களேன். இப்போ இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா ஜன்னலை விடவும் லென்த் இருக்கு பாருங்க. ஏன் இதனால ஜன்னலை விட லென்த் அதிகமாக வைக்கிறோம் தெரியுமா? தெரியாது. தெரியாதா? என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜன்னல் கரெக்டான சைஸ் வச்சுன்னா காற்று இது பண்ணும்போது ரொம்ப உங்களுக்கு அந்த வெளிச்சம் அதிகமாக தெரியும். அதனால கொஞ்சம் லாங்காக இருந்தால் தான் காற்று இது வந்தால் கூட நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உடனே இதே மாதிரி டோர் மேட்டுக்கும் போட, டோருக்கும் நம்ம ஸ்க்ரீன் இப்படி போடக்கூடாது. டோருக்கு கீழே ஸ்க்ரீன் தொங்குச்சுன்னா நம்ம கால் தடிக்கு தான் கீழே விழுவோம். அதனால டோர் ஸ்க்ரீன் வந்து கரெக்டான லெவலில் தான் போடணும். ஓகேங்களா? இது வந்து விண்டோக்கு நம்ம இது மாதிரி தான் அளக்கணும், அதனால இப்படி அளந்துருக்கோம். இப்போ இந்த லெஃப்ட்டுக்கு வந்து நம்ம ஸ்க்ரீன் போடணும் அப்படின்னா ரெண்டு சைடு வந்து ஆணி அடிக்கணும். மேலே நம்ம எப்படி ஸ்க்ரீனுக்கு மேலே எப்படி இது பண்ணுறோமோ அதே மாதிரி அடியிலையும் நம்ம வந்து ஸ்ப்ரிங் போட்டிருக்கணும். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட்டில் வந்து நம்ம கீழே அப்படியே பறந்துருந்து வச்சுக்கோங்களேன், ஃபேனில் வந்து இடிபடும், அது வந்து சுற்றிடும். அதனால கீழேயும் ஸ்ப்ரிங் போட்டு இது மாதிரி மாட்டி வச்சிங்கன்னா, இப்போ ஃபேன் சுற்றுது ஆனால் ஆடலை பார்த்தீங்களா, அதனால லெஃப்ட்டுக்கு இது மாதிரி தான் நீங்கள் ஸ்க்ரீன் போடணும். இப்போ எல்லாமே நான் காமிச்ச ஸ்க்ரீன்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளெயினாக
எந்த ஒரு ஃப்ளீக்ஸுமே இல்லாமல் அப்படியே தான் நம்ம ஸ்டிச் பண்ணி இதில் போட்டிருக்கோம் இல்லையா. இதுலேயே நிறைய வந்து ஃப்ளீட்ஸ் வச்ச மாதிரி கூட வரும். அதாவது அன்னைக்கு நம்ம வந்து ஸ்கர்ட்டுக்கெல்லாம் வச்சோம் இல்லையா ஃப்ளீட்ஸ், எதுக்கு எதுக்கு வச்சோம் நம்ம ஃப்ளீட்ஸு, டேபிள் கவருக்கு ஃப்ளீட்ஸ் வச்சோம்ல அது மாதிரியும் ஃப்ளீட் வைக்கலாம், பாக்ஸ் ஃப்ளீட்டும் ஸ்க்ரீனுக்கு வைக்கலாம். அது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஓகே, அப்போ இன்னைக்கு நம்ம வந்து விண்டோக்கு நம்ம ஸ்க்ரீன் தைக்க போகிறது கிடையாது, ஷெல்ஃபுக்கு ஸ்க்ரீன் தைக்க போகிறது கிடையாது, லேப்டுக்கு தைக்க போகிறது கிடையாது. ஏன்னா அதெல்லாம் ஈஸியாக சொல்லி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம எந்த இடத்துக்கு நம்ம ஸ்க்ரீன் தைக்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாமா. இப்போ இந்த ஷெல்ஃபில் டிவி வச்சுருக்காங்க இல்லையா, இந்த டிவிக்கு தான் நம்ம வந்து ஸ்க்ரீன் போட போகிறோம். இப்போ இது மூணு ஷெல்ஃப் மார்க்கு மேலே பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இது கொஞ்சம் பெரிய பெரிய ஃப்ளீட்ஸ் வச்ச மாதிரி ஸ்க்ரீன், டபுள் ஸ்க்ரீன், பாதி இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி. எப்பவுமே வந்து டிவி இது மாதிரி ஷெல்ஃப்லலாம் வைக்கிறது வந்து டபுள் ஸ்க்ரீனாக வைக்கணும். அப்போ தான் இழுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அந்த ஸ்க்ரீனை விளக்கிட்டு நம்ம பொருட்கள் எடுக்க ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஸ்க்ரீன். இப்போ இந்த சென்டரில் இந்த டிவி வர இடத்தாண்ட நம்ம வந்து டபுள் ஸ்க்ரீன் தான் போட போகிறோம், ஃப்ளீட்ஸ் வச்சு பண்ண போகிறோம். ஓகேங்களா, இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா சாரீயை வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணலாம். ஏன்னா எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீன் மெட்டீரியலே ஒரு சிலருக்கு பிடிக்காது, ஒரு சிலர் வந்து நம்ம வீட்டில் இருக்க சாரியை வச்சே பண்ணலாமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம சாரியில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம எடுக்க போகிற அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே ஆணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அடிச்சு வச்சுக்கோம் இல்லையா, இந்த லென்த் எவ்வளோன்னு நம்ம முதல்ல அளக்க போகிறோம். அதே மாதிரி இந்த பிரெத்தை விட ஒரு 5 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக எடுத்துட்டு இப்போ அது சாரியில் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா, இன்றைக்கி நான் எடுத்திருக்க சாரி மெட்டீரியல் இது. இப்போ இந்த சாரியில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அளந்தோம் இல்லையா லென்த்து, அந்த லென்த்தை வச்சுட்டு மீதி இருக்க எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணிட்டேன். மேலே வந்தது பார்த்தீங்களா, அந்த எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணிட்டேன். அதே மாதிரி நான் இப்போ எடுத்திருக்க துணியோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா 4 மீட்டர் துணி எடுத்திருக்கேன். ஓகேங்களா, இப்போ இது வந்து நம்ம ஃப்ளீட்ஸ் எதுவுமே நம்ம வைக்கலை அப்படின்னா நம்ம வந்து கம்மியாகவே எடுத்துக்கலாம் துணி. நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்க போகிறதுனால 4 மீட்டர் கிளாத்தில் லென்த்தை தவிர்த்து மீதி இருக்க கிளாத்தை கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த 4 மீட்டர் கிளாத் இருக்கு இல்லையா, அதை பாதியாக பிரிச்சுக்கணும். ஏன்னா நம்ம 2 ஸ்க்ரீன் போட போகிறோம் இல்லையா, அதனால் 2 மீட்டர் 2 மீட்டர்னு தனியாக இது மாதிரி கிளாத் பிரித்து எடுத்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 சைடும் உங்களுக்கு வந்து பிசுராக தான் இருக்கும். அதில் முதல்ல 2 சைடையும் 2 மடிப்பு முதல்ல தச்சிடணும். கீழே வந்து கரைப்பகுதி இருக்கிறதுனால நீங்கள் மடித்து தைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நிறைய பேர் கேட்பாங்க, கீழே மடித்து தைக்கலைன்னா நமக்கு ஸ்க்ரீன் ரொம்ப பறக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இல்லையா. இதில் வந்து பறக்காது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சு நம்ம தைக்க போகிறோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும். அப்படி ரொம்ப ஃபீலிங்காக வேணால் மடித்து தைக்கணும் அப்படின்னா சின்னதாக 2 மடிப்பு மடித்து தைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா 2 சைடு இருக்கு இல்லையா, இந்த 2 மீட்டர் கிளாத்தில் 2 பக்கமும் இருக்கு இல்லையா, இதை வந்து 1 மடிப்பு 2 மடிப்பு ஏற்கனவே நம்ம மடித்து தைக்காட்டணும் இல்லையா, அதே மாதிரி முதல்ல மடித்து தைச்சிக்க போகிறோம். மடித்து தைச்சிட்டு இது எப்படி நம்ம கரெக்டாக அந்த அளவு அகலம் அளந்தோம் பார்த்தீங்களா, அகலம் வந்து எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 136 சென்டிமீட்டர் இருந்தது. இந்த 136 சென்டிமீட்டரை பாதி பாதியாக தானே பிரித்து எடுத்துக்கிறோம், அந்த பாதி இருக்கிற அளவு எவ்வளோ, 136ல் பாதி வந்து 68 சென்டிமீட்டர். இந்த 68 சென்டிமீட்டரை இந்த 2 மீட்டரில் கம்மி பண்ணணும் ஃப்ளீட்ஸ் வச்சு. ஓகேவா, இப்போ நம்ம 2 பக்கமும் ஓரம் மடித்து தைச்சிட்டு அது எப்படி கம்மி பண்ணுறதுன்றத பார்ப்போம். இப்போ வந்து ரைட் அண்ட் ராங் சைட் பார்த்துருங்க, இது வந்து நல்ல பக்கம், அதனால் ராங் சைடு வந்து 1 மடிப்பு இன்னொரு மடிப்பு. ரெண்டு பக்கமும் ஓரம் அடித்து தைச்சிட்டோம். ஓகேவா, இப்போ ஃப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். இப்போ இந்த ஃப்ளீட்ஸ் எவ்வளோ அளவு வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரம்லாம் அடித்து தைச்சதுனால கரெக்டாக 68 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். சப்போஸ் 1-2 சென்டிமீட்டர் அதிகமாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஓகேவா, இப்போ வந்து ஃப்ளீட்ஸ் வைக்கும்பொழுது இது மேலே இப்படி வச்சுட்டு முதல்ல ஒரு 2 தையல் போட்டுருங்க, ஏன்னா அப்போ தான் துணி நிற்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ளீட்ஸ் வந்து நம்மளை நோக்கின மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சோன்னா ஈஸியாக வைக்க முடியும். இந்த பாருங்கள் இப்படி வச்சுட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா சாரீ தான், நான் சிந்தட்டிக் சாரீ எடுத்திருக்கேன், நீங்கள் காட்டன் சாரீ கூட யூஸ் பண்ணலாம். போட்டுட்டிங்களா, திரும்பவும் இந்த 2 மீட்டர்ஸை 68 சென்டிமீட்டருக்கு நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம இதை வச்சுக்கிட்டே வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளீட்ஸ் வச்சு முடிச்சிட்டோம். இப்போ இதுக்கு மேலே பட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு உயரத்துக்கு அந்த அளவு எவ்வளவோ அகலம் எவ்வளோ அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த 10 இன்ச் சொன்ன பார்த்தீங்களா, அதை அப்படியே பாதியாக இது மாதிரி மடித்து தச்சிடணும். தச்சிட்டதுக்கப்புறம் ஒரு பக்கம் ஃபோல்டிங்காக இருக்கும், ஒரு பக்கம் இது மாதிரி ஓப்பனாக இருக்கும், அது
தச்சிருவோம் இல்லையா, தச்சதுக்கு அப்புறமா இந்த சைடு மடிச்சு தச்சிடணும். தச்சதை பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனோட உள்பக்கம் ராங் சைடு, இதுக்கு மேலே இப்போ இதை வச்சு நம்ம இதை ஸ்டிச் பண்ணிடுவோம். ஏன் இப்போ இது வந்து டபுள் கிளாத்தாக நம்ம வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஸ்க்ரீன் வந்து ஃப்ளீட்ஸ் வைக்காமல் இருந்திருந்தால் நம்ம வந்து சிங்கிள் கிளாத்தே வச்சுருக்கலாம். இப்போ ஃப்ளீட்ஸ் வச்சதுனால நமக்கு துணி கொஞ்சம் வெயிட் கொடுக்கும் இல்லையா, அதை தாங்கிறதுக்கான இந்த ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கனமாக இருக்கணும். அதனால தான் இது டபுளாக நம்ம வச்சுருக்கோம். ஸோ இது முதல்ல காலெல்லாம் நம்ம இப்போ இதை ஸ்டிச் பண்ணிடணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு மின் பக்கம் திருப்பி எப்படி தையல் போடுறதுன்றதை இப்போ பார்க்கலாம். இது தைச்சிட்டு தச்சிட்டோம். இப்போ இந்த பிசிறு பகுதிகளை, இது வந்து ஸ்க்ரீனோட ஃப்ரண்ட்டு சைடு, இந்த பிசிறு பகுதிகளை இப்படி மேல் பக்கமாக தள்ளிட்டு இந்த ஃபோல்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இது இப்படின்னு மேலே வச்சிடணும். மடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அதாவது ஃபோல்டிங்காக இருக்கிறதுனால மடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதை அப்படியே வச்சு நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணிவிடுவோம். இப்போ வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இந்த ஹோல் வழியாக அந்த ஸ்ப்ரிங்கை நம்ம உள்ளே விட்டுடலாம். இப்போ ஒரு சைடு பீஸ் தச்சிட்டோம் இல்லையா, இதே மாதிரி இன்னொரு சைடு பீஸை நம்ம தச்சிடலாம். இப்போ நம்ம தச்ச ஸ்க்ரீனை போட்டுட்டோம் இல்லையா, இப்போ இதை ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா, அது ஈஸியாக திறக்க முடியும். இப்போ ஒரே ஒரு சிங்கிளாக போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே இடத்துல எப்படியே நின்றுடும். இப்போ இந்த லாஸ்ட் வரைக்கும் தள்ளுங்க, அப்போ உங்களுக்கு வந்து டிவி பார்க்கும்பொழுது கஷ்டமாக இருக்காது. இது டிவி மட்டும்ன்றது கிடையாது, ஒரு ஷெல்ஃபாக இருந்தால் கூட நம்ம பாதி பாதியாக ஈவனாக பிரிக்கும்பொழுது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, இந்த மெத்தடில் நீங்கள் இப்போ க்ளோஸ் பண்ணிவிடுங்க பார்ப்போம். இப்போது ஃப்ளீட்ஸ் வச்சதுனால நமக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இல்லையா. கண்டிப்பாக நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணுறீங்களா? ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு அந்த பெல் பட்டனும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வர எல்லா வீடியோஸும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ வியூவர்ஸ்.